Papu, good morning. Good morning, ma'am. Welcome, welcome, welcome. Good morning, ma'am. நல்ல பிள்ளைங்க கிளாஸுக்கு வந்துட்டீங்க. இப்ப வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் தாண்டி கண்ணுகளாம், சரியா? இப்ப என்னது, கொஞ்சம் டிஸ்கஷன், சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்க்கலாம் என்னன்றத. பயிற்சி 1.1ல ரைட்டா இருங்க. பயிற்சி 1.1 அதுல முதல் கணக்கு புக் ஷேர் பண்ணிட்டா கண்ணே, இந்த முதல் கணக்குல கவனக்க நல்லா கவனிச்சுக்கணும். கையில புக் வச்சிருக்கீங்களா அடி கண்ணுகளா? எஸ் மேம். அதனால ஒரு தடவை கணக்க படிச்சிடுறேன், அப்புறம் நீங்க ஆன்சர் சொல்லணும். பின் வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி கமா ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. மூணு கேட்டிருக்காங்க. முதல் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க, அடுத்தது ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க, அடுத்தது பி கிராஸ் ஏவை காண்க. ஃபர்ஸ்ட் கணக்கு புரியுதுங்களா? ஏ மற்றும் பின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூணாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு எம்என் பி ஈக்குவல் டு வெற்றுகரம். இப்ப நம்ம கணக்கு பார்க்கலாமா? ரைட்டா? சரி, யார் சொல்றீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் கணக்குல, ஃபர்ஸ்ட் கணக்குல யார் ராகனா சொல்றீங்க? ஒரே நிமிஷம், ஸ்டாப் பிரசன்ட். கிளியரா கேக்கும். பயிற்சி, பயிற்சி 1.1ல ரைட்டா ஃபர்ஸ்ட் கணக்கு யார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கணக்குல மூணு சப் டிவிஷன் இருக்கு, புரியுதா? ஃபர்ஸ்ட் கணக்குல மூணு சப் டிவிஷன் இருக்கு. யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கணக்குல? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். சொல்றியாடா கண்ணா, சொல்லுடா கண்ணா. ஏ கிராஸ் டி. பொறுமையா சொல்றீங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. பொறுமையா சொல்லு, ஒன்னும் பயப்பட வேண்டாம், தெளிவா பொறுமையா சொல்லலாம், சொல்லுடா கண்ணா. ரெண்டு காமா ஒண்ணுங்க மேம். ஒவ்வொன்னுக்கு மேம் சொல்ல வேணாடி கண்ணு. ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு அப்படின்னு படிச்சா போதும். அடுத்தது பி கணத்துல ரெண்டு மேம், ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு அப்புறம் மூணுங்க மேம். அது ஏ கணம் கண்ணு. பி கணத்துல என்னடி மேல் இருக்கு? ஒண்ணுங்க மேம், கமா மைனஸ் நாலுங்க மேம். வேண்டாண்டி கண்ணா, ஒண்ணும் இல்ல, நானும் அம்மா மாதிரி தானே, ஒண்ணும் இது பண்ண வேண்டாம், சரியா? சொல்லு இப்ப ஏ கிராஸ் பி என்னன்னு சொல்லு. ரெண்டு கமா ஒண்ணு கமா ரெண்டு கமா மைனஸ் நாலு. தெளிவா பொறுமையா ரெண்டு நீ சொன்ன உடனே நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். இது என்ன சொன்ன? ரெண்டு கமா ஒண்ணு. ரெண்டு கமா ஒண்ணு. அடுத்தது மைனஸ் கமா ரெண்டு கமா மைனஸ் நாலு. ரெண்டு கமா மைனஸ் நாலு. கமா மைனஸ் ரெண்டு கமா ஒண்ணு. கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா ஒண்ணு. அழகா அடுத்த கமாவும் போட்டா பாரு ஜோடிக்கு பக்கத்துல. மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு. மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு. கமா மூணு கமா ஒண்ணு. மூணு கமா ஒண்ணு கமா மூணு கமா ஒண்ணுன்றது என்ன? அது வில் அடைப்புக்குள்ள இருக்கணும், பேரன்தீசஸ்க்குள்ள இருக்கணும், பிராக்கெட் குள்ளதான் எழுதணும். அதனாலதான் அவன் கமா சொல்ற. அடுத்தது மூணு கமா மைனஸ் நாலு. வெரி குட் ராகண்ணா, கை தட்டி வெரி குட். என் புள்ள அழகா சொல்லிருச்சா. ஒரே செகண்ட், ஒரே செகண்ட். அடுத்தது செகண்ட் யார் ராகண்ணா சொல்றீங்க? ஏ கிராஸ் ஏ. யாருமா? காவியாவா? வெரி குட் ரா, சொல்றா சொல்றா கண்ணா. காவியா சொல்றா. ஏ கிராஸ் ஏங்க மேம். ரெண்டு கமா ரெண்டு ரெண்டுங்க மேம். ரெண்டு கமா ரெண்டு. கமா ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு. வெரி குட். கமா ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு. அந்த கமா அண்டர்ஸ்டுட். ஏன்னா எல்லாமே வரிசை ஜோடிகளா எழுதுறீங்க இல்லையா? கார்டீசியன் பெருக்கனால வரிசை ஜோடிகள். இப்ப ரெண்டு கமா ரெண்டு, ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு. அடுத்தது ரெண்டு கமா மூணுங்க மேம். ரெண்டு கமா மூணு. கொஞ்சம் லவுட்ரா பேசுங்க டிக்கண்ணு. ரெண்டு கமா மூணு. கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு. மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு. கமா மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு. மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு. கமா ரெண்டு கமா மூணு. ரெண்டு கமா மூணா? கரெக்டா சொல்லுங்க. மைனஸ் ரெண்டு கமா மூணா? ரெண்டு கமா மூணா? மைனஸ் ரெண்டு கமா மூணு. மைனஸ் ரெண்டு கமா மூணு.
கமா மூணு கமா ரெண்டு வெரி குட் மூணு கமா ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மூணு மூணு கமா மூணு வெரி குட் கண்ணு வெரி குட்ரா சூப்பர் ரீமெயில் வெரி குட்ரா அவ்வளவுதான்டா அடுத்த பி கிராசியை யார் சொல்றது நான் சொல்றேன் மிஸ் யார் பேரு அனிதா am I right ஹ எஸ் மிஸ் சரிடா கண்ணா பி கிராசி அப்ப ஃபர்ஸ்ட் எந்த கண்ண டி கண்ணு வரணும் பி கிராசினா எந்த கண்ண ஃபர்ஸ்ட் வரணும் பி கண்ண வரணுமா ஏ கண்ண வரணுமா பி கண்ண வரணும் மிஸ் வெரி குட்ரா வெரி குட்ரா இப்ப வரிசை பி கண்ண ஃபர்ஸ்ட் வரணும் அடுத்து ஏ கண்ணம் இப்ப வரிசை ஜோடியினுடைய கண எழுதுறீங்க சொல்லுங்கடா கண்ணா பி கிராஸ் ஏ மிஸ் 1 மைனஸ் 1 கமா 2 மிஸ் வெரி குட் 1 கமா 2 1 கமா மைனஸ் 2 மிஸ் 1 கமா மைனஸ் 2 1,3 மிஸ் 1,3 மைனஸ் 4,2 மிஸ் மைனஸ் 4,2 மைனஸ் 4, மைனஸ் 2 மிஸ் மைனஸ் 4, மைனஸ் 2 மைனஸ் 4,3 மிஸ் வெரி குட் மைனஸ் 4,3 எக்ஸலென்ட் ரிமைல் வெரி குட் அடுத்து செகண்ட் சம் டி கண்ணே இரண்டாவது கணக்கு யாரு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் தீபிகா வெரி குட் சொல்றா கண்ணா ஃபர்ஸ்ட் என்ன சத்தமா தெளிவா சொல்லணும் நம்ம பிரசன்டேஷனே கண்ணு நம்ம கிட்ட தான் இருக்குது புரியுதுங்களா பெரிய அளவுக்கு மிஸ் டீச்சர்ன்றதுனால நான் நல்லா சொல்றேன்னு நினைக்காத என்னை விட உன்னால கூட பெஸ்டா பிரசன்ட் பண்ண முடியும் நல்லா தெளிவா நம்ம சொல்றத வீடியோல அவங்க பார்க்கும்போது கான்செப்ட் வந்து கரெக்டா தெரியணும் நான் சொல்ற வரிசை ஜோடி அவங்க புக்கை வச்சுக்கிட்டாலே அந்த குழந்தைக்கு புரியணும்னு நினைச்சு சொல்லுடி கண்ணு சைடி மயில ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி மேம் மேமே வேண்டாம்ட்ட ஓகே மேம் பி கமா பி கமா பி கமா க்யூ க்யூ கமா பி கமா க்யூ கமா க்யூ வெரி குட் பி கமா க்யூ க்யூ கமா பி பி க்யூ கமா க்யூ வெரி குட் அடுத்து ஏ கிராஸ் ஏ சொல்லு பார்க்கலாம் அடுத்து ஏ கிராஸ் ஏங் மேம் பி கமா பி பி கமா பி க்யூ கமா நீ சொல்றத நான் ரிபீட் பண்றேன் p கமா q q கமா p q கமா q வெரி குட் வெரி குட் வெரி குட் b கிராஸ் a யாக்க நீ இதுல ரெண்டு கண்ண கண்ண ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி a கிராஸ் b னு சொன்னேன் a கிராஸ் a வும் சொன்னேன் ஏனா ஃபர்ஸ்ட் a செட் இருந்தனால இப்ப b கிராஸ் a னும் போது என்ன கண்ண ஆகும் ரெண்டும் எப்படி குடுத்துட்டாங்க b கண்ண வேற a கண்ண வேறயா இல்லங்க மேம் ஒரே மாதிரி ஒரே கணம் அப்ப ரெண்டு கணமும் ஒரே மாதிரி இருந்தா அது என்ன கணங்கள்னு சொல்லலாம் யாருக்காவது தெரியுமா என்ன கணங்கள் அது என்ன கணங்கள் அது சமகணங்கள் என்ன கணங்கள் சமகணங்கள் சமகணங்கள் என்ன கணங்கள் சமகணங்கள் இப்ப பி கிராஸ் ஏவ சொல்லுங்க பி கமா பி p கமா q q கமா p q கமா q பாப்பி இன்னொரு தடவை சொல்றியா b கிராஸ் a வா சொல்லுடா b கிராஸ் a p கமா p p கமா q q கமா p q கமா q சரி இப்ப மூணு ஆன்சர் சொன்னீங்க இல்ல மூணுலயே ஆன்சர் எப்படி இருந்துச்சு ஒரே மாதிரி இருந்து ஒரே ஆன்சரே தான் வந்துச்சு ஏன் அப்படினா ஏவும் பியும் என்ன கணங்களா இருந்துச்சு சம கணங்கள் கணங்களா இருந்துச்சு புரியுதுங்களா புரியுதா புரியலையா இதுல இருக்கிற அதே உறுப்பு தான் அதுலயும் இருந்துச்சு சரியாடா கண்ணா புரிஞ்சுதா புரியுதா புரியலையா ரைட் அடுத்த மூணாவது கணக்கு அர்ச்சனா தேவி சொல்றீங்க மேம் கண்ணத்துல இருந்து கையெடுங்க அர்ச்சனா சொல்லுமா கணக்கு ஒரு தடவை ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி சொல்லுங்க ஏ ஈக்குவல் டு எம் என் மிஸ் பி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு எம் என் மிஸ் கமா என்ன எம் என்ன m கமா n மீ m கமா n b is equal to வெற்றுகணம் கொடுத்திருக்காங்க மீ வெற்று வெற்றுகணம் வெற்றுகணம்னா என்ன கணம் திவ்யதர்ஷினி வெற்றுகணம்னா அதுல உறுப்பு இருக்குமாடா கண்ணா திவ்யதர்ஷினி திவ்யதர்ஷினி வெற்றுகணம்னா அதுல உறுப்பு இருக்குமா பாப்பு கேக்குதா இல்லையா மிஸ் இருக்காதுங்க வெரி குட் ராகனா உறுப்புகள் இருக்காதே வெரி குட் திவ்யதர்ஷினி அடுத்து ஃபர்ஸ்ட் ஏ கிளாஸ் பி கண்டுபிடிக்கணும் மேம் சரி கண்ணு அதுல வந்து மிஸ் பி கணம் வெற்று கணம் கொடுத்திருக்காங்க மிஸ் சரி
ஆனா இது நம்ம எப்படி உறவு படுத்த முடியும், உறவு படுத்த முடியாதுங்க. ஏன்னா வெற்றுகணம் கொடுத்திருக்காங்க. இல்ல இல்ல, உறவு படுத்த முடியும், உறவெல்லாம் இங்க இங்க வந்து பெருக்கல் தான் படிக்கிறோம், உறவே கேக்கல. வரிசை ஜோடி கிடைக்குமா கிடைக்காதான்றதுதான். உறவு வந்து நம்ம சொல்லல இப்ப, புரியுதுங்களா? ஏன்னா இன்மை உறவுன்னு ஒண்ணு இருக்குது, அது உறவுகள் போகும்போது பாத்துக்கலாம். இப்ப இதுல ஏ கிராஸ் பிக்கு என்ன ஆன்சர், வரிசை ஜோடி கண்டுபிடிக்க முடியுமா முடியாத அர்ச்சனா? முடியாது மேம், வெற்று கணம் மேம். வரிசை ஜோடி கிடைக்காது, வெற்று கணம். ஏ கிராஸ் பின்றது என்னது? வெற்று கணம். வெற்று கணம் ரெண்டு குறியீடு இருக்குது, ஒன்னா பில் அடைப்பு ஒண்ணுமே இல்லாம போடணும், இல்லாட்டி அந்த பூஜ்யம் போட்டு குறுக்க கோடு போடணும். புரியுதுங்களா? ஏதாவது ஒண்ணு. வெரி குட், ஏ கிராஸ் பி சொல்லிட்டீங்க. அடுத்து ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ சொல்றேங்க மேம். எம் கமா எம் கமா எம் கமா என் கமா என் கமா எம் கமா என் கமா என். தெளிவா சொன்னவர், தெளிவா சொன்னவர், அழகா சொன்னவர். எப்படி கண்ணு ஏ கிராஸ் ஏனா என்ன பண்ணீங்க? ஏ மறுபடி ஏ. ஆமாங்க மேம். ஏ கிராஸ் ஏனா முதல் ஏகணம் எம் கமா என் எடுத்தா மறுபடி அடுத்தது ஏவோ எம் கமா என் எடுத்து வரிசை ஜோடி சொல்லிட்டா. எம் கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என். வெரி குட் கண்ணே. அடுத்த கணக்கு யார் சொல்றீங்க? எங்க அமிர்தவர்தினி சொல்றியா? என்னது பி கிராஸ் ஏடா கண்ணா? அப்ப ஃபர்ஸ்ட் எந்த கணம்டா கண்ணா எடுப்ப? பி கணம் தான் எடுக்கணும். பி கணம் என்ன? வெற்று கணங்க மேம். சரி, ஏ கணம் என்ன? எம் என் இருக்கா, எம் கமா என் இருக்கா? சரி, இப்ப பி கிராஸ் ஏக்கு என்ன ஆன்சர் வரும்? மேம் இது வந்து வரிசை ஜோடியே இருக்க முடியாதுங்க மேம். ஏனாங்க மேம், பி கணத்து பி கணம் வந்து வெற்று கணங்க மேம். ஓ, பி கணம் வெற்று கணன்றதுனால வரிசை ஜோடி இருக்காது. ஏ இருக்காது, ஏ ஏ கணம் இருக்காது. வெற்று அதுல வந்து வரிசை இருக்க முடியாது. ஏனா வெற்று கணத்துல உறுப்புகளே இல்லை இல்லையா? பி கணத்துல உறுப்பே இல்ல. அந்த உறுப்பு இல்லன்னு போது அதுல இருந்து எந்த உறுப்பை நீ எடுத்து ஏகணத்தோட ஜோடிக்க சேர்ப்ப? சேர்க்க முடியாது. புரியுதா கண்ணா? அதனாலதான் பி கிராஸ் ஏ என்னது? வெற்று கணம். புரிஞ்சுதா புரியலையா? வெரி குட். எட்டு பேர் இப்ப லைவாவே டெஸ்ட் எழுதிட்டீங்க. எழுதிட்டீங்களா எழுதலையா? அவ்வளவுதான், ஒன்னாங்க எனக்கு டெஸ்ட் முடிஞ்சது உங்களுக்கு. அசைன்மெண்ட் வந்து முடிஞ்சது. அழகா செஞ்சிட்டீங்களா? வெரி குட். இதுதான் தேவை நமக்கு. ஒரு ஒரே ஒரு கணக்குனால அந்த கணக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். வரிசை ஜோடிகளினுடைய கணம் கார்டீசியன் பெருக்கல்ன்றது. அப்ப அந்த வரிசை ஜோடியை நம்ம எழுதுறோம். சரியா புரிஞ்சுதா?